பிரைஸ் லார்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. எபேசியர் எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை நாம் தியானிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு கடந்து வருகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அநேகர் எப்படி காணப்படுகிறோம்னாக்கா பாவத்தில் விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பாவத்தில் விழுந்து தேவனுடைய அந்த மகிமையை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனை விட்டு அகன்று போகக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாவங்கள் நமக்கு வருகிறது. அதனை எதனால் வருதுங்கிறதுனா கோபம் கொள்ளுகிறதுனாலே வருகிறது. கோபம் கொள்ளுகிறதுனாலே பாவம் பிறப்பிக்கப்படுகிறது. நீங்கள் கோபம் கொள்ளுகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் மேலே எரிச்சல் வருகிறது. எரிச்சல் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க மேலே நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய, அவங்களை பழி வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோபம் கொள்ளும்போது அந்த நபரை நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசுகிறதுனாலும், அவங்களை குறித்து நீங்கள் தகாத சிந்திக்கிறதுனாலும் உங்கள் இருதயத்தில் என்ன ஆகுது, பாவம் கற்பிக்கப்படுகிறது. அந்த பாவம் என்ன பண்ணுகிறது, உங்களுடைய வயிற்றிலே உருவாகிறது போல அந்த பாவம் உங்களுக்குள்ளே அது ஜனிப்பிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இனி உங்களுக்கு கோபம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா சற்று உங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். சற்றே உங்களை நீங்கள் இளைப்பாறும்படிக்கு, நீங்கள் அந்த கோபத்தில் இருந்து சற்று தனியும்படிக்கு அந்த இடத்த விட்டு சற்று நகர்ந்து போயிருங்க. உங்களுக்கு கோபம் வருதா, அந்த இடத்த விட்டு ஒரு சற்று ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அந்த பக்கம் நவுந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கோபம் தனிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கோபம் வரும்போது அந்த நபரை குறித்து அதிகமாக நீங்கள் யோசிக்கும் போதும் பேசும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா பாவம் செய்யக்கூடிய சூழல் நமக்கு வருகிறது. அதனால தான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இனி நம்ம அப்படி தான் செய்யணும். எப்படின்னா பாவம் செய்யாதவர்களாய் நம்ம காணப்படணும். தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக இருக்கிற ஜனங்களை நம்ம காணப்படணும். ஏன்னா அவரை நம்ம தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவை நம்ம தரித்தவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இருக்கும்போது நமக்கு அந்த கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதவர்களாய் காணப்படணும். பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி குடும்பங்களில் சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதங்களினால் என்ன ஆகுதுனாக்கா கணவன் மனைவி பேசிக்கிறதுல, பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசிக்கிறதுல, தாய் பிள்ளைகள் பேசிக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிறது. சபையிலையும் பார்த்தீங்கனாக்கா ஒரு சகோதரனுக்கு சகோதரன் பேசிக்கிறதில்ல, ஒரு சகோதரிக்கு சகோதரி பேசிக்கிறது, ஏதோ ஒரு அவங்க மனக்கசப்பினால் என்ன ஆகுதுனாக்கா அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமான, ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த இதுக்கு கடந்து போகும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த கோபம் பாவமாய் மாறுகிறதா இருக்கிறது. ஒரு நாள் உங்களுடைய கோபம் அப்படியே இருந்துருச்சுனாக்கா அது நாளுக்கு நாள் உங்களுக்கும் அந்த நபருக்கும் உண்டான இடைவெளியை அதிகரித்து கொண்டே போகிறதா காணப்படும். ஆனால் உடனே நீங்கள் வந்து மனசு மாறி அவங்களிடத்துல ஒப்புருவாகி, சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்னு ஏதாவது நம்ம அவங்களோட ஒப்புருவாயிட்டோம்னாக்கா என்ன ஆகுனாக்கா அந்த கோபம் தனியப்படுகிறதா இருக்கும். அந்த கோபம் தனிஞ்சதுனாக்கா நம்ம பாவம் செய்ய முடியாததாக மாறிடும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய எரிச்சல் அடங்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், அநேகர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னாக்கா காலையில் சண்டை போட்டாக்கா சாயந்தரம் வரைக்கும் அந்த சண்டை கொண்டு போகலாம், சாயந்தரம் நம்ம சூரியன் அஸ்தமிக்கும் போது நம்ம மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படிங்கிறதா தான் நினச்சிருக்கிறோம். அப்படி இல்லைங்க எனக்கு பிரியமானவர்களே, சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரம் எவ்வளவுன்னு சொல்லுங்கள், அதிகபட்சம் 2 நிமிஷம் தான். நீங்கள் சன்செட்டை பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் கீழே இறங்கிரும். அந்த அளவுக்கு தான் உங்கள் கோபம் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அதை தான் தேவன் இங்கே சுட்டி காட்டுகிறார். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோபம் இருக்கலாங்கிறது அந்த அர்த்தம் இல்லை. சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதுக்குள்ளே உங்கள் கோபம் வந்து தனியப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய கோபம் அப்படி தனியிறதாய் காணப்படுகணும். நம்ம உதாரணமாக நம்ம பார்க்கலாம், மோசே என்ன பண்ணுகிறாரு, கோபம் கொள்ளுகிறாரு. கோபம் கொண்டதுனால என்ன பண்ணுறாரு, ஒருவனை சாகடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது, பாவம் செய்துறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, தேசத்துட்டே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம சவுலை பார்க்குறோம். சவுல் என்ன பண்ணுறாரு, தாவீது மீது எரிச்சல் கொள்ளுகிறாரு. எரிச்சல் கொள்ளுகிறதுன்னு கோபம் வருது. அந்த கோபம் என்ன பண்ணுது, அவரை கொலை செய்ய கூடிய சூழ்நிலைக்கு, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. ஒருவேளை அவர் தாவீதை கொலை செய்திருந்தால் அது பாவமாக மாறி இருக்கும்.
எனக்கு பிரியமானவர் அவர் கோபம் செய்தாரு, அது இதே என்ன ஆகுது, பாவம் செய்கிற சூழ்நிலை கொண்டு போகிறது, அவர் தாவிதை சாகடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறார், அவர் மிகவும் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் அதே தாவிது பாருங்க, அவர் மீது கோபம் வந்தாலும் எந்த பாவமும் செய்யலை, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும், தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ளணும் ஓடுறாரே தவிர ஒரு இடத்துலையும் பார்த்தனாக்கா அவருக்கு சவுலுக்கு விரோதமாய் அவர் பேசவே இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். அதனால பார்த்தோன்னா தாவீதுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது. ஏன்னா அவர் பாவம் செய்யலை, அவர் கோபம் இருந்தாலும் அவர் பாவம் செய்யாதவராய் காணப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அப்படிப்பட்டவர்களாக தான் காணப்படணும். ஏன் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது கோபம் கொண்டாலும் அப்படின்னாக்கா, கீழே பாருங்கள் 30வது வசனம் சொல்லப்பட்டு, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துக்காக தான் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பாருங்கள், முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. உங்களை வந்து முத்திரையாய் அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரையாய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவராக இருக்கிறார், அவர் சகலத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார், சகலத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கோபம் வரும், கோபம் வந்து எப்படி நீங்கள் பாவம் செய்யக்கூடும். அதனால தான் அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவரை நீங்கள் துக்கப்படுத்தாமல் இருங்கள். எதுக்காக, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் அவர் என்ன பரிசுத்த ஆவினாலே முத்திரை போட்டிருக்கிறார். ஏன்னாக்கா நம்ம மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இனி நீங்களும் நானும் சரி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்களாய் காணப்படணும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். என்ன பாருங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்கள். இனி நம்ம ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவர்களாய் காணப்படக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம கோபம் கொண்டு யாரையாவது நம்ம திட்டிருப்போம், யாரையாவது சபிச்சிருப்போம், யார்கிட்டையாவது நம்ம விரோதமாக இருந்திருப்போம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தர் நம் மீது முத்திரையாய் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதவர்களாய் நம்ம இருப்போம். ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளில் நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் மீது ஆண்டவரே பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரையாய் நீங்கள் இருக்கிறீங்க சாமி. இனி நாங்கள் ஆண்டவரே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்களாக இருக்க எங்களை ஒரு விசியாய் நீங்கள் நிரப்புங்க ராஜா. அந்த வல்லமையினாலே நிரப்புங்க. பார்க்க போகிற ஒவ்வொரு மீதும் அப்பா அந்த பிரசனம் தங்கியிருக்கட்டும், அப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்குள்ளே மாறட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மீதும் உங்களுடைய பிரசனம் இறங்கட்டும் சாமி. இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கோபம் கொண்டாலும் இனி பாவம் செய்யாதவர்களாக இருப்போம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஜனங்களாய் நாம் இருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.